ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கம். தனியாக போராடுற சாயப்பா, எனக்கு யாருமே இல்லாத அனாதையாக இருக்கேன். நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு என்கிட்ட வருத்தப்பட்டு பேசுகிற குழந்தையோட பேச வந்திருக்கேன். உறவுகள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு 1000 துணை இருக்கலாம், ஆனால் யாருமே இல்லாத பிள்ளைக்கு நானே உன் சாய் தெய்வாவே வந்து துணையாக நிற்பேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாத என்னோட செல்லமே. உனக்கு தான் நான் முதல்ல உதவி செய்வேன். நீ எதிர்பார்த்தது நடக்காமல் மனமுருகி தவிக்கிறேன்றது அப்பாவுக்கு தெரியும். என்ன நாடி என் உதவியை நாடி நீ வந்தவனால் உனக்கு அதற்கான அற்புதத்தை நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். நீ கொஞ்சம் நிதானமாக இரு. நிதானம்தான் உன் வாழ்க்கையோட பிரதானம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. அது உனக்கு மிகச்சிறந்த ஆயுதமாக இருக்கும். இல்லாத விஷயத்துக்காக வருத்தப்படாமல் உன்கிட்ட இருக்கிற விஷயத்துக்காக நீ சந்தோஷப்படு. நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையை அழகாக அற்புதமாக நான் மாற்றி தர்றேன். பக்குவப்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைகள் தூவினாதான் அதோட விளைச்சல் நல்லா இருக்கும். அதுபோல தான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன் மனசை பக்குவப்படுத்தினேனா, இப்பொழுது உன்னோட வாழ்க்கையில் அழகான வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன். கல் எரிஞ்சிட்டாங்களேன்னு திரும்பி நின்று அவங்கள பார்த்து நீயும் கல் எரிஞ்சுக்கிட்டு இருந்தா உன்னோட இலக்கையும் நீ போகிற பாதையையும் சீக்கிரம் அடைய முடியாது. அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய இலக்கிலேயே நீ கவனமாக இரு. யார் உன்னை சுற்றி புகழ்கிறாங்களோ அவங்கள விட யார் உன்னை ஊக்கப்படுத்துகிறாங்களோ அவங்கள முதல்ல நம்பு. வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறத விட உன்னைய சிறப்பாக அப்பா வாழ வச்சே காட்டுறேன். கோபமும் கவலையும் பேராசையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறவே விடாது. அதனால் இதையெல்லாம் உன்கிட்ட இருந்து தூரமாக வை. உனக்கான நல்ல விஷயத்தை அப்பா நான் நடத்தி கொடுக்குறேன். பிரச்சனைகளை தூரமாக வச்சுப்பார். நிம்மதியை உன் பக்கத்தில் வச்சுக்கோ. அற்புதமான வாழ்க்கையை உனக்கு நான் தர தயாராக இருக்கேன். உன்னைய வீழ்த்துற அளவுக்கு விதிகள் எழுதியிருந்தாலும் அந்த விதியவே வீழ்த்துற அளவுக்கு அதுக்கான வழிகளை அப்பா உனக்கு உருவாக்கி வச்சுருக்கேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்ததை எதிர்பார்க்காத நேரத்தில் உன் கையில் கொடுக்க போகிறேன். என்னையும் என்னோடய வார்த்தைகளையும் நம்பு. நீ எதிர்பார்த்ததை விட மேலானது தான் அப்பா உனக்கு தருவேன். அதற்கு முன்னால் உன்னுடைய நம்பிக்கையையும் பொறுமையையும் நிதானத்தையும் உன்னுடைய அன்பையும் பக்தியையும் எல்லாத்தையுமே அப்பா இத்தனை நாளாக சோதிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதை எல்லாமே உன்கிட்ட சோதனைகளை முடித்து பக்குவப்படுத்தி உனக்கான உதவியை உன்னை தேடி அனுப்பி வச்சுருக்கேன். அது கூடிய சீக்கிரம் உன் வீட்டு கதவை தட்டப்போகுது. உனக்கான துணையாக நான் இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.